அகாமலேட் பண்ண வீடா இருந்தா அதுல வரக்கூடிய தண்ணீரை நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைச்சு அதுல சேகரித்து வைக்க முடியும். அப்ப அதுல தேவைக்கு தண்ணியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், நமக்கு பூமிக்கு அடியிலே அந்த தண்ணி இறங்கி போகும். அடுத்து வேற என்ன செய்யலாம், கிணறுலாம் தோண்டி இருந்தா அதுல நிறைகள் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், இந்த தண்ணீரை நம்ம அளந்து சேகரிச்சு வைக்க முடியும். நம்மளுடைய பாட புத்தகத்தில் இது தொடர்பான படங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய கொடுத்திருக்காங்க. அந்த படங்கள் ஒவ்வொன்றையும் உற்று நோக்கிட்டு உங்க பகுதியில இந்த மாதிரி தண்ணீர் சேகரிக்கும் முறைகள் இருக்காங்கிறதையும் நீங்க என்ன செய்யணும், உற்று பார்க்கணும். உற்று பார்த்துட்டு அந்த தண்ணீர் சேகரிப்பு முறையினால என்ன பயன், அந்த முறையை வந்து உனது பகுதிக்கு ஏற்றதா. இப்போ நம்ம ஏரியாவில் என்ன செய்ய மாட்டாங்க, குளம் தோண்ட மாட்டாங்க. சில இடங்கள்ல குளம் தோண்டுவாங்க. அப்ப அந்த குளம் வந்து நம்ம ஏரியாவில் அமைக்கிறதுக்கு ஏற்றதா, கிணறுகள் ஏற்றதா, பின்ன இந்த மாதிரி சில்போனிக் முறைகள் ஏற்றதா, உன் பகுதிக்கு சிறந்த முறை எது, அதை உன் பகுதியில் அமைக்கும் போது கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும், ஒரு குறிப்பா எழுதணும். பின்ன என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த மழை நீரினுடைய தேவை, அதாவது தண்ணீரின் தேவையும் அதை சேமிப்பதனால் ஏற்படக்கூடிய பயனையும், இதை சேமிக்காவிட்டால் என்ன நிகழும், தண்ணீரை சேமிக்காவிட்டால் என்ன நிகழும் அப்படிங்கறதை குறித்து நீ என்ன செய்ய, உன்னுடைய சொந்த கருத்துக்களையும் பிறரிடம் கேட்டும் என்ன செய்யணும், நிறைய கலெக்ட் பண்றீங்க. கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே சும்மா சொல்லலாமா, இல்ல ஸ்கூலுக்கு போனா நேரடி கலந்துரையாடல் நடத்தலாம். ஆனா இங்க நம்ம நினைச்சிருக்கோம், வாட்ஸ்அப் வழி உங்களுடைய வகுப்பு மாணவர்களுடன் நீங்க என்ன செய்யணும், இதை குறித்து உள்ள ஒரு கலந்துரையாடல் நடத்தலாம்ல. அதுக்கு உங்க டீச்சர்ல இருந்து என்ன செய்ய சொல்லலாம், தலைமை தாங்க சொல்லிட்டு உங்க டீச்சருடைய ஒத்துழைப்போட நீங்க என்ன செய்யலாம், மாணவர்கள் குழுவாக, வாட்ஸ்அப்ல நம்ம குழுவாக தெரியலாம்ல, அந்தந்த குழு மாணவர்கள் என்ன செய்யணும், ஒரு மூணு குழுவோ நாலு குழுவோ இருந்துட்டு இதை பற்றிய கலந்துரையாடல் கட்டாயம் நடத்தணும். நடத்துவீங்களா? நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு என்ன மக்களே, உயிர் நீர். நம்ம தண்ணீரை வந்து என்ன படிச்சோம், உயிர் நீர் சொல்லி படிச்சோம். இந்த தண்ணீர் என்னன்னா நம்ம வாழவே முடியாதுன்னு சொல்லி படிச்சோம். இப்படிப்பட்ட தண்ணீரே சில நேரங்களில் ஆபத்தானதாக மாறுது. அது எப்ப ஆபத்தானதாக மாறுதுங்களால சொல்ல முடியுமா, நம்ம நீர் தேக்கங்கள் கிடக்கும் அங்க போய் என்ன செய்வோம், தெரியாமல் குளிக்க போற டைம்ல நிறைய பேர் நினைச்சிடுறாங்க, தண்ணீரில் மூழ்கி மரணம் அடைந்துடுறாங்க அப்படித்தானே. அதுக்கப்புறம் வேற அதிகமான மழை பெய்ததுன்னா அது என்ன செய்யும், வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு ஊரையே அழிக்கிறதுக்கு காரணம் ஆயிரும். நம்மளால வீட்டுல கூட இருக்க முடியாது. இதுக்கு உதாரணம் நமக்கு கடந்த வருடம் என்ன செஞ்சுச்சு, அதிகப்பாடியான மழை பெய்ததின் காரணமாக நமது கேரள மாநிலமே அள்ளல் பட்டது. பல பேரு வீடுதாக தவிச்சாங்க, பலர் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க, பகுதி பேர் அந்த கேரளுக்கு போனாங்க. இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு கூட கடந்த வருடம் கேரளுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆபத்தான நேரங்கள்ல பிறருடைய உதவி செய்து ஒவ்வொரு ஆளுக்கும் தேவைப்படுது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்களும் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் என்ன செய்யலாம், இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பிறருக்கு உதவி இருக்கலாம், பிறருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், உதவி இருக்கலாம். இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது உண்டா, உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் உங்க நண்பர்களோட என்ன செய்யலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாடப்பகுதியில ஆரா என்ற குழந்தையும் அவருடைய தந்தையும் அம்மு அப்படிங்கிற குழந்தைக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, உதவி பண்ணிருக்கிறாங்க. அப்போ அது வந்து நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஆறாவும் அவருடைய தந்தையும் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணலன்னா அவங்க நிலை என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம வந்து பாடப்புத்தகத்தை வாசித்து பார்ப்போமா. உங்களுடைய பாடப்புத்தகத்துல இந்த கொடுத்துருக்குறாங்களா, 31 பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம ஒன்று வாசித்து பார்ப்போமா. ஜூலைங்கிறது எப்படி, நல்ல மழை கிடைக்கக்கூடிய மாதம். ஜூலை 11 காலை முதல் அடைமழையாக இருந்தது. நேற்று வரை கண்ட மிதமான மழை அல்ல, ஒவ்வொரு துளியும் ஒரு குடம் என்ற கணக்கு.
தொடர்ந்து பெய்யும் மழை, இடையிடையே பயமுறுத்தும் பலமான காற்று, மூவாண்டன் மாமரம் வேரோடு சாய்ந்தது. மழை சற்று குறைந்த போது நானும் எனது தந்தையும் ஆராதியின் வீட்டிற்கு சென்றோம். அவளுடைய வீட்டில் தண்ணீர் தேங்கி நின்றது. வீட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சுவர் இடிந்து விழுந்திருந்தது. முழங்கால் அளவு தண்ணீரில் ஆதரவற்று நின்ற ஆராதியையும் அவளது அம்மாவையும் பார்த்தபோது மனம் வருத்தமடைந்தது. அவர்களிடம் மழைக்காலம் முடியும் வரை எங்களது வீட்டில் வந்து தங்குவதற்கு எனது தந்தை அழைத்த போது எனக்கு என் தந்தையை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க தோன்றியது. நானும் தந்தையிடம் இதைத்தான் கூறினித்தேன். எப்படி மழை பெய்த போது அந்த குழந்தைக்கு யாரோட உதவியும் இல்லை, அம்மாவும் அந்த குழந்தைதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல மழையில வீடு நிறைய தண்ணி கிடக்குது, சுவரி இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில நம்ம இருந்தா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ என்ன செய்யறது, யாராவது நம்மளை காப்பாத்துவாங்களா அப்படின்னு மனம் ஏங்கும். அப்படித்தானே? இந்த மாதிரி சூழல்ல நம்மளுடைய அரசாங்கம் என்ன செய்யுது, அந்த நேரத்துல கேம்ப் எல்லாம் கொடுத்து என்ன செய்யுது, இவங்கெல்லாம் அங்க தங்க வச்சு பராமரிக்குது. அப்படியே வந்து அந்த ஒரு சூழல் கிடைக்காதவங்களுடைய நிலைமையை வச்சு பாருங்க, மிகவும் மோசமானது. அப்போ இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மனம் நமக்கு என்ன செய்யணும், ஒரு ஆபத்தான காலநிலையில இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல வீட்டுல வசிக்கணும்னா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப மோசமான நிலையில கூட இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் தானாக போய் எந்த உதவிகளை செய்யணும். அப்போ நமக்கு அந்த மனப்பான்மை என்ன செய்யணும், இப்ப இருந்தே வளர்ந்து வரணும். சரியா? சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், மழை கிடைக்கிறது, அந்த மழை நீரை எவ்வாறு மண்ணின் அடியில் சேகரித்து வைப்பது அப்படிங்கிற மாதிரி படிச்சோம். அப்போ மழை காலங்களில் நீரால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறிச்சும் பார்த்தோம். அப்படித்தானே? சரி, இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா, அதிகமான மழை டைம்ல ஏற்படக்கூடிய சேதங்களை பற்றி நீங்க என்ன செஞ்சீங்க, இப்போ எழுதுனீங்க. அப்படித்தானே? அப்ப டீச்சர் வந்து இப்போ உங்களுக்கு இனி ஒரு வீடியோ கூட காட்டுறேன். அந்த வீடியோவை உற்று நோக்கிட்டு உங்களுடைய கருத்தை நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். சரியா? வீடியோ பாக்குறீங்களா? இயற்கையோடு தொடர்புடைய சீர்கேடுகள், அதிகமான மழை வரும்போது நாம் சரியான பராமரிப்பு இன்றி இருக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்படித்தானே? இப்போ இந்த விளைவுகள் எல்லாமே பார்த்தீங்க. அப்ப இத மாதிரிப்பட்ட செய்திகள் பழைய செய்த ஒவ்வொரு செய்தித்தாளையும் வரும். அப்ப அதன் தொடர்புடைய செய்திகள் எல்லாம் நீங்க சேகரித்து அந்த படத்தையும் சேகரித்து என்ன செய்யணும், ஒரு மலராக ஒட்டணும். அதுக்கான ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய பாட புத்தகத்திலேயே 31 பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெடிங் என்ன, வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, வெளியே போக முடியாது, வாகனங்கள்லாம் தண்ணீர்ல மூழ்கிரும். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா. அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற டைம்ல நம்ம என்ன முன்னேற்பாடுகள் செய்யணும், நம்ம என்ன செய்யணும், முதல்ல போன் கனெக்ஷன் தான் இருந்ததுன்னா தெரியப்படுத்துறவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்புறம் அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. அடுத்தானே, அடுத்து தண்ணீர்ல மிதந்து செல்லக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாம். இந்த வாழை எல்லாம் என்ன செய்யணும், பாடத்தை ஸ்டார்டிங்கே பார்த்தோம், தண்ணீர்ல மிதக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கல்ல, தண்ணீர்ல மூழ்கக்கூடிய பொருட்களும் மிதக்கக்கூடிய பொருட்களும் பார்த்தோம். வாழையில செய்தது மரக்கட்டைகள், பிளாஸ்டிக் கேன், வண்டியில உள்ள டியூப்ல வந்து செய்வாங்க, வண்டியில உள்ள டியூப்ல காத்தடைச்சு அதை பிடிச்சிட்டு நம்ம செய்யலாம் நீந்தி செல்லலாம். அதை விட மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் நீச்சல் பயிற்சி படிச்சிருக்கணும். நீச்சல் தெரிஞ்சாதான் நம்மளால இந்த மாதிரி காலங்கள்ல நம்மளையும் காப்பாற்றி பிறரையும் நம்மளால என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். அடுத்து என்ன செய்யலாம்,
நல்லா பயிற்சி பெற்றவர்களை வரவழைத்து அந்த நேரத்துல காப்பாற்றுறதுக்கும் உதவிகள் செய்யறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யலாம். இப்படி பல்வேறுபட்ட முன்னேற்பாடுகளை செய்யலாம். அடுத்தானே இப்ப நீங்க என்ன செய்யணும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் செய்யக்கூடிய முன்னேற்பாடுகளை குறித்து எழுதணும். நோட்ல எழுதுனீங்களா? அடுத்த தலைப்பு என்ன? நிலச்சரிவு. நிலச்சரிவுனா மண் சரிதல். அப்போ மண் சரியக்கூடிய இடங்களை நம்ம என்ன செய்யலாம், நிறைய மரங்கள் நடணும். பின்ன வீட்டு பக்கமோ ரோடு சைடாக இருந்தா அங்க என்ன செய்யலாம், கல்லு வச்சு கெட்டி ரிவிட் மண்லாம் கெட்டி என்ன செய்யலாம், மண் சரிவு ஏற்படாமல் தடுக்கலாம். பின்ன முடிந்த மட்டும் மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள்ல வீடு கட்டாம என்ன செய்யலாம், பாதுகாப்பான வேறு இடங்கள்ல வீடுகள் கட்டலாம். இப்படி கேட்டும் போது என்ன செய்யாது, மண் சரிவு ஏற்படாது. அடுத்து கேட்டீங்க என்ன, மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மரங்கள் என்ன செய்யும், மழை வர டைம்ல நமக்கு நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, ஒரு மரத்தை வெட்டும் போது 10 மரக்கன்றுகளை நாம் நடணும். வீட்டுல இடம் நடத்தாலும் அரசாங்க இடத்தில் எங்க வேண்டுமானாலும் என்ன செய்யணும், 10 மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கறதுதான் நமக்கான ரூல்ஸ். அப்போ வேரோடு சாயக்கூடிய மரங்கள் எங்கெங்க இருக்கோ மனிதர் வாழக்கூடிய இடத்துல அதை பாதுகாப்பான முறையில் அறிவிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அறிவிப்பு கொடுத்து என்ன செய்யணும், அகற்றணும். இல்ல அப்படின்னா வீடுலாம் என்ன செய்யும், மேலே விழுந்து அதிகமான சேவைகளை ஏற்படுத்தும். அடுத்த ஹெட்டிங் உங்களுக்கு என்னது, பயிர்களின் அழிவு. பயிர்களின் அழிவு என்ன செய்யும், மழை பெய்யறப்போ நல்ல காற்று இருக்கும், பள்ளமான இடங்களில் போய் விவசாயம் செய்து வைத்தால் அந்த தண்ணீர் வந்து மொத்தம் செஞ்சிடும், அடிச்சுட்டு போயிடும். இல்லைனா மண்ணு போட்டு அமுக்கி பயிர்களை தான் நாசமா போயிடும். அதுவும் இல்லைன்னா அதிகமான காற்று இருந்தா என்ன செய்யும், வாழையெல்லாம் அடியோட சாஞ்சிடும், பாக்கி எல்லாம் பயிர்கள் என்ன செஞ்சிடும், நாசமா போயிடும். அப்போ நம்ம பயிரிடும் போதும் அதனுடைய தன்மையை பார்க்கணும். அப்போ எப்பவுமே நமக்கு என்னது, நிலத்தோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த ஹெட்டிங் என்ன, கடல் சீற்றம். சுனாமி போன்ற கடல் சீற்றங்கள். அப்ப இந்த கடல் சீற்றங்கள் வராமல் இருக்கிறத என்ன செய்யணும், கடல் பக்கத்துல போய் என்ன செய்யறாங்க, நிறைய கட்டிடங்களை கட்டி வச்சிடறாங்க, வீடுகளை கட்டிடுறாங்க. அப்போ கட்டிடங்கள் கட்டுவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் சரியான வரைமுறைகள் உண்டு. கடல்ல இருந்து இத்தனை இந்த அளவு தொலைவில் தான் கட்டணும், இந்த மாதிரி இடங்களை ஆக்கிரமிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரினா நிறைய ரூல்ஸ் உண்டு. நம்ம என்ன செய்யறது, எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம செய்யறதுனால தான் நம்ம என்ன செய்யலாம், இயற்கையின் அழிவுல வந்து மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறோம். அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். பின்ன கடல் சீற்றத்தை தடுக்கக்கூடியது இது, சதுப்பு நிலக்காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது ஒரு வகையான மரம். அது நல்லா மழை மூண்டி பிடிக்கிற டைம்ல அந்த சதுப்பு நிலக்காடுகள் இருந்தா கடல் சீற்றம் தடுக்கப்படும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட முன் ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், செஞ்சு வச்சிருக்கணும். இயற்கையை வரும்போதும் நம்ம சீண்டக்கூடாது, நம்ம சீண்டுனா இயற்கை சீண்டுதான் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அடுத்து கேட்டீங்க என்ன, நிலச்சரிவு ஒரே போல மண்ணரிப்பு நிலச்சரிவு ஏகதேசம் ஒத்து வரக்கூடியது. அதுக்கடுத்தது என்னது, வீடுகள் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அப்ப வீடு கட்டும் போது அடுக்கடுக்கா மாடியாகவும் கட்டிட்டு போக கூடாது, ஏன்னா இந்த இடத்துல இத்தனை மாடி தான் கட்டணும், இந்த மாதிரி வீடுகள் அமைக்கணுங்கிற வரைமுறை உண்டு. பின்ன நமக்கு சின்ன வீடாங்கள் அது நமக்கு பாதுகாப்பான முறையில கட்டணும். இல்லைன்னா என்ன செய்யணும், மழை நேரங்கள்ல காற்றடிக்கும் போதும் வீடுகள் கட்டிடங்கள் போன்றது இடிந்து விடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அதுக்கப்புறம் என்னது, மழைக்காலம். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். மழை பெய்தா என்ன செய்யும், அங்கங்க நீர்த்தேக்கங்கள் உருவாகும், அங்க நிறைய கொசு உண்டாகும், பின்ன சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வரும், நிறைய சுகாதார கேடுகள் வரும். அந்த டைம்ல பல்வேறுபட்ட நோய்கள் வரும், சளி பிடிக்கும், அந்த சளி வந்தாலே டெங்கு எலிப்பணி அப்படின்னு சொல்லி நிறைய காய்ச்சல்கள் செய்யும், காய்ச்சல்கள் வரவும் மலேரியா போன்ற நோய்கள் வரவும் உடம்புல சில தொற்று நோய்கள் வரவும் பல்வேறுபட்ட நோய்களை ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் உண்டு. அப்ப நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைக்க வேண்டும், மழைநீர்கள் சரியான முறையில் ஒழுகி போறதுக்கும் ஏற்பாடு செய்யணும், அந்த மழைநீர்கள் வீணா போகாமல் மண்ணில் அணுகி போவதற்கான மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் கட்டலாம், ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டலாம். என்ன சிலர் சொல்லலாம், எங்களுக்கு வீட்டுல வந்து இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாலே கூட என்ன செய்யலாம், அடியில நல்ல பெரிய டேங்க் கட்டிட்டு மேல வார்த்தா நம்மளால என்ன செய்ய முடியும், வீட்டுக்கு தேவையான தண்ணீரை ஸ்டோர் பண்ண முடியும்,
அதே மாதிரி வேற இடங்கள்ல மழைநீர் தொட்டி அமைச்சு கொடுக்கும்போது அந்த தண்ணீர் வந்து நிறைய செய்ய முடியுது, அதுக்குள்ளே இறக்கி விட முடியும். ஏன்னா கோடி கணக்கில் செலவழிச்சு வீடு கட்டுறாங்க. ஆனா நம்மளுடைய பூமிக்கும் நம்மதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி முன்னேற்பாடுகளை செய்யறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் தயங்கக்கூடாது. நீங்க தான் படிச்சு வர குழந்தைங்க, நாளைக்கு வீடு கட்டும் போது என்ன செய்யணும், இதெல்லாம் கவனத்துல வச்சுதான் வீடு கட்டணும், சரியா? சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்க அப்படின்னா, நம்ம இப்ப என்ன பார்த்தோம், மழை நேரங்களில் ஏற்படக்கூடிய அழிவுகளை குறித்தும் பார்த்தோம், அதை தடை செய்யக்கூடிய வழிமுறைகளும் பார்த்தோம், அப்படித்தானே? நம்ம ஒரு கொஞ்சம் தான் பார்த்தோம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த அட்டவணை மாதிரி வரைஞ்சி ஒரு பக்கம் என்ன செய்யணும், அந்த அழிவுகளை எழுதுறோம், இன்னொரு பக்கம் அதை தடுக்கக்கூடிய வழிமுறை எழுதுறோம். இப்ப நமக்கு நாலஞ்சு கொடுத்துருக்காங்க, நீங்க மேலும் என்ன செய்யணும், நிறைய கண்டுபிடிச்சு அட்டவணையை பூர்த்தி செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம போன வட்டம்னா கேரளாவில் வெள்ளப்பெருக்கால் பாதித்த போது நிறைய இடங்கள்ல வந்து நிறைய உதவிகள் கிடைச்சது, நம்ம பள்ளிகளுக்கு கூட சில உதவிகள் செய்தார்கள். அப்ப அதே மாதிரி நிறைய சேவை மனப்பான்மையுடைய தொண்டு நிறுவனங்கள் உண்டு, தொண்டு நிறுவனங்கள் இருக்குது இல்ல, அவங்க நிறைய சேவைகள் செய்யறதுனாலதான் இந்த மாதிரிப்பட்ட இக்கட்டான நேரங்களில் நம்மளால என்ன செய்ய முடியுது, அதுல இருந்து மீண்டும் வர முடிகிறது. அப்ப யாராவது எப்பவும் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து நிற்க முடியுமா, முடியாது. அப்ப நமக்கும் என்ன செய்யணும், சேவை மனப்பான்மை வரணும். நீங்க கேட்கலாம், டீச்சர் எங்க வீட்டிலேயே கஷ்டமா இருக்குது, நாங்கெல்லாம் எப்படி செய்ய முடியும், ஆனா நீங்க படிக்கிற குழந்தைங்க, நீங்க படிச்சு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும், அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும், சேவை மனப்பான்மை வரணும். அதுக்கு நீங்க இப்பவுமே பள்ளியில இருந்து என்ன செய்யணும், என்எஸ்எஸ் மற்ற ரெட் கிராஸ் போன்ற அமைப்புகள்ல பள்ளியில உள்ள மெம்பரா சேர்ந்து அதனுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய சுயநலமற்ற தன்மையையும் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்தாத்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், பிறரிடம் கையேந்தாமல் பிறருக்கு செய்யும் மனப்பான்மை நமக்கு வரும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும், அந்த ஒரு மனப்பான்மையோடு நீங்க வளர ஆரம்பிக்கும். நம்ம இந்த வகுப்புல என்னெல்லாம் படிச்சோம், மழையினால் ஏற்படும் ஆபத்துக்கள், அதே மாதிரி கிடைக்கக்கூடிய நீரை மண்ணின் அடியில் இறக்கி விடுவதற்கான வழிமுறைகள், இதை தடுக்காவிட்டால் என்ன நிகழும் அப்படிங்கறதை குறிச்சு நம்ம என்ன செஞ்சோம், இந்த வகுப்புல படிச்சோம், அப்படித்தானே? அப்போ இது தொடர்புடைய உங்களுக்கு கிஷர் நிறைய ஹோம்வொர்க் கொடுத்தேன். அப்ப இதோட நமக்கு என்ன செய்யுது, இந்த பாடம் நிறைவேறுகிறது, உயிர்நீர் அப்படிங்கிற இரண்டாம் பாடம் நிறைவேறுகிறது. அப்ப புத்தகத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மதிப்பிடலாம் பக்கத்துல கொஞ்சம் வினாக்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த வினாக்கள் அனைத்தையும் நீங்க என்ன செய்யணும், நோட்ல எழுதி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல நாலாவது கேள்வி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் தொடர்புடைய ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க என்ன செய்யணும், அதை ஒவ்வொன்றையும் நிரப்பணும். இது எல்லாமே நம்ம கடந்த வகுப்புல பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் மறந்து போச்சுன்னா என்ன செய்வீங்க, இதுக்கு முந்தின பாடங்களை இந்த பாடத்தினுள்ள வகுப்புகளை வந்து நீங்க என்ன செய்யணும், பார்த்துட்டு இதை முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்தி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. இதுல கொடுத்தப்பட்ட ஹோம்வொர்க் அனைத்தையும் என்ன செய்யணும், சிறப்பா செய்யணும். நமக்கு இந்த பாடம் இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.